அமைதி புல்லாக நின்று கொண்டிருக்கிறது. அமைதி இல்லாத இருக்கிற இடம் நம்ம கௌரவ மாநில ரவியினுடைய மனசு மட்டும்தான் அமைதி இல்லாமல், மற்ற இடங்கள் எல்லா இடங்களும் அமைதியோடு இருக்கிறது. பிரதமரால் கொடுக்க முடியல வேலை வாய்ப்பு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக தளபதியாக 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் எந்த மாநிலத்தில் தளபதிக்கு மட்டும்தானப்பா உலகத்துல 2 கோடி தம்பிமார்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம். 10 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தோம். அப்படி இல்லையே, இந்த 2 ஆண்டுகள் தினம் மழை, எல்லா மாவட்டங்களிலேயும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு தக்க தலைவர் ஆட்சியில் இருக்கிறார். என்னுடைய நெஞ்சமெல்லாம் வரைந்திருக்கிற ஒரு தூய தொண்டன் பி கே சேகர்பாபு அவர்களே, நாவல்தரசர் நட்டங்கள் புத்தகம் நடமாடும் பல்கலைக்கழகம் கழகத்தின் பொதுச் செயலாளர், காலால் நடக்கும் உணவை தன் நாவால் நடக்கின்ற பிறந்தகை, கடந்த 60 ஆண்டு காலமாக கண்ணதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று சொல்லி மாற்றுக் கட்சி நிழல் கூட தன் மீது படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான மகளே, நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பேச்சை கேட்டு வந்திருக்கிறேன். நான் ரொம்ப உட்காரேன், நான் பேசாத கூட்டம் இங்க நம்ம இடத்துல, நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில இங்கே என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். கழக ஆட்சி 2 ஆண்டுகள் முடிந்து 3 ஆண்டில் கார் எடுத்து வைக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய இதய துடிப்பாய்ந்த கழக தளபதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெற்றிருக்கின்றது. முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்த கற்றுக்களை மிகுந்த தாயகமே, கத்து கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி மன்னன் தெடியில் தழுகின்ற தமிழ்தாயின் தலைவகன் தளபதியுடைய 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இது. இங்கே பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். காசா படியளந்தா கையிரண்டு நோகமுன்னு, காசா படி இழந்தா கையிரண்டு நோகம்னு, நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படி இழந்தா ஆக்க நேரமாகும்னு, சோரா படி இழக்கும் சோழ நாட்டு தங்கம் நம்முடைய ராஜராஜ சோழன் தளபதியோட 2 ஆண்டுகள் சாதனை விளக்க பொறுத்திருக்கோம். நினைத்து பார்க்கிறேன், சூரியனில் நெருப்படுத்து சூழ்ச்சியினை முறியடிக்கிற தலைவன், சூரியனில் நெருப்படுத்து சூழ்ச்சியினை முறியடிக்கிற தலைவன், எரிமலையில் நெருப்படுத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற வித்தக தலைவரது 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். வில்லோடும் கரையோடும் விளையாடி கொண்டிருக்கிற மாபெரும் தலைவர், பூமியின் கூரையில் புகக்கொடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோலம் தீட்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய உத்தம தலைவர் தளபதியுடைய 2 ஆண்டு சாதனை இங்கே விளக்க பொதுக்கூட்டம். ஒரு வசந்தத்திற்காக மேகத்தையே தமிழ் தலைக்கு இழுத்து வந்திருக்கிற தலைவர், ஒரு வசந்தத்திற்காக மேகத்தையே தலைக்கு இழுத்து வந்திருக்கிற தானை தலைவருடைய 2 ஆண்டுகள் சாதனை பட்டியலிட்டுக் கொண்டே போனோம். கடந்து போன மேகங்களுக்காக ஏங்கி போகிற நிலமல்ல தளபதி அவர்கள், கடக்க போகிற மேகங்களை தலைக்கிடுகிற ஆற்றல் இந்தியாவிலே தளபதிக்கு மட்டும்தான் உண்டு. இந்தியாவுக்கு திசைகளை தீர்மானிக்கிற தலைவராக திறந்து கொண்டிருக்கிறார்கள். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இசை வழிவு தந்து கொண்டிருக்கிற தலைவர். சென்னையை நோக்கி புயல் வந்தது, சென்னையை நோக்கி புயல் என்று சொன்னார்கள். சென்னையை நெருங்கியது புயல், தளபதியை பார்த்தது, திரும்பி போய்விட்டது. உலகத்தில் எந்த மாநிலத்தில் எங்கேயுமே நடக்காது. இயற்கையே நமக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறது. தீயின்றி நாளெல்லாம் திங்க கும்மாதி பெய்து கொண்டிருக்குதப்பா. 2 வருஷம் தமிழ்நாட்டில் மழை பெய்யாத ஊரே இல்லையே. தண்ணீருக்கு கஷ்டப்பட்டோம். 10 ஆண்டுகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தோம். அப்படி இல்லையே, இந்த 2 ஆண்டுகள் தினம் மழை, எல்லா மாவட்டங்களிலேயும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு தக்க தலைவர் ஆட்சியில் இருக்கிறான். பால் நனைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தனின் பாவியனுடைய ஊனியை உரைக்கி உள்ளொழி பெருக்கி உழைப்பிலா ஆரம்பத்தை தண்டு ஒருங்கிற அன்பு தலைவர் 2 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து 3 ஆண்டுகளிலே காலெடுத்து வைத்திருக்கிறார். தசரதன் கிட்ட போனாங்க, தேவர்களும் அசுரர்களும் போனார்கள். எங்களுக்கு பல குறைகள் இருக்கிறது, உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். தசரதன் சொன்னா, எங்கிட்ட ஏன் வரீங்க, நீங்க கையிலேயே இருக்கிற சிவபெருமானிடத்திலே போங்க, அப்படி இல்ல பரம்பொருள் பரந்தாமனிடத்திலே செல்லுங்கள், நம்மை படைத்த பிரம்மாவிடத்திலே போய் கேட்கலாம், என்னிடத்திலே வந்து கேட்கிறீர்கள் என்று தசரதன் கேட்ட போது அந்த தேவர்களும் வசனம் சொன்னார்களோ நாங்கள் செல்வமானத்தில் போனோம், காரியம் நடக்கல. பரமூர் பரந்தாமண்டலத்திற்கு சென்றோம், காரியம் நடக்கல. நம்மை படைத்த பிரம்மாவிடத்திலே போய் சென்றோம், கிடைக்கவில்லை. உன்னிடத்தில் வந்தால்தான் எங்களுக்கு வாழ்வு என்று சொன்னார்கள். அப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தசரத சக்கரவர்த்தியாக தலைவனியை நோக்கி இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, ஏனென்றால் உலகத்துல நம்ம மாதிரி ஒரு தலைவர் தான். நம்ம ஏக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு ஏக்கமே கிடையாது. நம்முடைய ராமபிரானுக்கு 4 தம்பிமார்கள், பாண்டவர்களுக்கு 5 தம்பிமார்கள், துரியோதனாதிகளுக்கு 101 தம்பிமார்கள், தளபதிக்கு மட்டும்தான் உலகத்துல 2 கோடி தம்பிமார்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம். சோவியத் நாட்டு சொர்க்கபோகம் ஆக்கிய மாவீரன் லெனின் என்று சொல்லுவார்கள், சீனத்து செருக்கிய மாவோ என்று சொல்லுவார்கள், பாலஸ்தீனத்துக்கு அரப்பா என்று சொல்வார்கள். இந்த இந்தியாவிற்கு ஒரே தலைவராக தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திசைகளிலே இருந்தும் தளபதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூரியன் எல்லா திசைகளையும் உதித்துக் கொண்டிருக்கிறது. பெருமக்களிலே, ஏனென்றால் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். தாலி கொடிக்கும் கட்சி கொடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். கழுத்து நரம்புகளா கட்சி கொடி ஏற்றுகிறவன் திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தலைவர். அந்த தலைவருடைய 10 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த தமிழகத்தை வராது வந்த மாமணியாய் இங்கே நமக்கு தளபதி அவர்கள் கிடைத்து பல்வேறு வகையான சாதனைகளை தீட்டி இருக்கிறார்கள். வாயுள்ள மக்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், வாயுள்ள மக்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், காதுள்ள மக்கள் எல்லாம் கேட்க வேண்டும், கருத்துக்கள் மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு வகையான சாதனையை உலகத்துக்கு எடுத்து காட்டிருக்கிறது. சாதனை பட்டியலை எனக்கு முன்பாக பேசிய பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள். ஒரு பெரிய விஷயம் இல்ல, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை சென்று மருத்துவ இந்த மகளிருக்கு இலவச பஸ் எங்க வேணாலும் போலாம். அதுல ஒரு பெரிய சிறப்பு இல்லை. இந்த உன்னத தலைவன் எவ்வளவு நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். மகளிருக்கு மட்டும் பஸ்ஸில் இலவசம் தந்தால் போதுமா? அவர் வீட்டிலே இருக்கிற குழந்தை விட்டு விட்டு அவர்கள் மட்டும் பஸ்ஸிலே செல்லணும்னா அவரோடு செல்லுகிற குழந்தையும் இலவசமாக போக வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் சிந்தித்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதிகள் மட்டும் தானே. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து தேர்தல் நேரத்தில் தந்த வாக்குறுதிகளை 80 விழுக்காடு நிறைவேற்றி விட்டார்கள். மத்தியிலே இருக்கிறவர்கள் மத்திய அரசிலே ஆட்சிக்கு பொறுப்பது போது அவர்கள் சொன்னார்கள் தேர்தல் வாக்குறுதி 2 கோடி மக்கள், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். 15 பைசா கூட வரல. இன்னும் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் ஆகிருக்கு. என் தலைவன் அப்படி இல்லையப்பா. என்னுடைய தலைவன் அறிவித்த தேர்தல் அறிக்கை, தேர்தல் அறிவிப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் 80 விழுக்காடுகள் 20 விழுக்காடுகள் தான் 2 ஆண்டுகளில். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை தானே. ஏனென்றால் நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வட மாநிலங்களிலே இருக்கிறவர்கள் தமிழகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு அத்தனைகள் உற்ற சகோதரராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆரம்ப பீகாரிலிருந்து நிறைய பேர் நம்ம வந்திருக்கிறான். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாசத்துக்கு 5 கோடி ரூபாய் இங்கிருந்து மலையாளர்கள் போய் நிற்குது சார். பிரதமரால் கொடுக்க முடியல வேலை வாய்ப்பு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக தளபதியாக 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் எந்த மாநிலத்தில் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்காங்க? இந்த தமிழகம் ஒரு சொர்க்க பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சொர்க்க பூமியை இங்கே இந்த லோகம் என்று சொல்வார்கள். அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இந்த லோகம் என்பது அது எந்த லோகம், தொழிற்சாலைகள் நிறைந்த எந்த லோகமாக தமிழகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிற மாபெரும் தலைவராக தளபதிகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெருமக்களை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னதை போல அண்ணன் பேச இருக்கிறார்கள், நிறைய பேச இருக்கிறார்கள். 2 நாள் அவரோடு சுட்டு போயிடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லாம் போயிட்டு வந்தோம். ஏன்னா திராவிடத்தை பத்தி ரொம்ப எங்க பார்த்தாலும் அதான் பேச்சு. திராவிடம் என்பது ஏதோ ஒரு புதுசா சொன்னார் தளபதி அவர்கள். நேற்றைக்கு முன்தினம் பேசி இருக்கிறார்கள். அதுதான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு பைபிள், அதுதான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு குரான், அதுதான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு பகவத்கீதை என்று சொல்லலாம். தளபதி அவர்கள் சொல்லுகிறார்கள், சனாதனத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம், வர்ணாசிரமத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம், திராவிடம், ஜாதியின் பெயரால் இழிவினை செய்வதை காலாவதி ஆக்கியது திராவிடம், பெண் என்பதால் புறக்கணிப்பதை காலாவதி ஆக்கியது திராவிடம். ஆரியத்தை வீழ்த்துவதற்கு சக்தி திராவிடத்துக்கு மட்டுமே உண்டு. அந்நிய படையெடுப்பவராக இருந்தாலும் சரி, ஆரிய படையெடுப்பவராலும் சரி, அத்தனையும் எதிர்க்கிற ஆற்றல் திராவிடத்திற்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி இங்க இருக்கிற கவர்னருக்கு காது கேட்கலையா சார்? திராவிடம் பொய்த்து போய்விட்டது, மங்கிவிட்டது என்று சொல்ல, திராவிடம் என்பதெல்லாம் மை பொய் மொழி பொய்த்து போயிடு. இந்தியாவுக்கு தேவைப்படுகிற மருந்து என்னுடைய தளபதி கையில் தான் இருக்கிறது. திராவிடம் வந்தால்தான் இந்தியா சுபிட்சமாக இருக்கும். இந்தியா சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்களாக இருக்கிறது. எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கிறன. 45 லட்சம் கோடி ரூபாய் கடமையிட்டு அவனும் வெளிநாட்டுல ஜாலியா இருக்கிறான். நீங்க சொன்னீங்க 15 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த பணம் என்னைக்கு வரும் போதுன்னு சரியில்லை. இந்த இத்தனை தத்துவங்களை எல்லாம் ஜீவ் போப்பு பற்றி சொல்லுவார்கள். அவர் திருவாசகத்தை பற்றி திருவாசகத்தை பற்றி ஜீவ் போப்பு சொல்றாரு. ஸ்டோன் மெல்டிங் ஸ்பீச், போன் மெல்டிங் ஸ்பீச் என்று சொல்றாரு. அப்படித்தான் தளபதியுடைய பேச்சு ஸ்டோன் மெல்டிங் ஸ்பீச், போன் மெல்டிங் ஸ்பீச்சாக நேரேட்டர், ஆரேட்டர், கிரியேட்டர் நம்ம தலைவர் மாதிரி உலகத்திலே பார்க்க முடியாது. இந்தியாவிலே இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். குட் ஆரியேட்டர், நேரேட்டர், ஆரியேட்டர், கிரியேட்டர் என்று சொல்கிற வகையிலே பல்வேறு வகையான தத்துவங்களை, சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிமை தலையிலிருந்து ஆபிரகாம் லிங்கன் பேச்சை சிறந்தது என்று சொல்வார்கள். செஞ்சோமை செதுக்கிய லெனினுடைய பேச்சு சிறந்தது என்று சொல்வார்கள். பராசக்தி வசனம் எழுதுகிற போதே பிறந்த தளபதியை பற்றி எதை சொல்வது? அவருக்கு தெரியாத சாதனைகளா? ஏன்னா இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இருக்கிறாங்க, மாண்புமிகு அமைச்சர். அதுவும் பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சர். நேற்று நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு உடனே பார்த்தா தமிழ்ல இருந்தன அற்புதமா சொல்றான். காது குடின்னு கேட்டேன். இதாமா திராவிட மாடல் ஆட்சி. அனைத்து ஜாதியிலும் அத்தேவாகலாம் திராவிட மாடல் ஆட்சி. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற இதற்கெல்லாம் பதில் சொல்றதுல இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லியாக வேண்டும். இந்தியாவினுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், அவர் யாரு? முப்படைக்கும் தளபதி, இந்திய நாட்டிற்கு தலைவர். அதுமல்ல எந்த சட்டமானாலும் அத்தனை சட்டத்திற்கும் கையெழுத்திடுகிற இந்தியாவுடைய தலைமகன் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக நம்ம காசியில இருக்கிற ஒரிசாவில் உள்ள ஜெகநாத் கோயிலுக்குள்ள உள்ள உடலையப்பா ஜனாதிபதியை வெளியே உட்கார வச்சுட்டானே. ராஜஸ்தான் கோயிலுக்கு போறாரு, வெளியே உட்கார வச்சுட்டானே. தமிழ்நாட்டில் நடக்காத சார். திராவிடருக்கு இருப்பதால்தான், திராவிடருக்கு ஆட்சி இருப்பதால்தானே எல்லா ஜாதியினரும் அத்தேராகலாம். எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைகள். இப்படி ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்றைக்கு நான் திருநெல்வேலியிலே கூட சொன்னேன். உச்ச நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. தமிழ்நாடு ஒரு சொந்த பூமியாக இருக்குதுறாடே. தமிழ்நாட்டு மக்கள் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமைதி இல்லாத இருக்கிற இடம் நம்ம கவர்னர் மாநில ரவியினுடைய மனசு மட்டும்தான் அமைதி இல்லாமல் இருக்கு. மற்ற இடங்கள் எல்லா இடங்களும் அமைதியோடு இருக்கிறது. ரவி அவர்களே, மேதகு ஆளுநர் அவர்களே, உங்களை எந்த வார்த்தைகளால் சொல்லுவது எனக்கு தெரியும். அதெல்லாம் அண்ணன் தான் பேசுவார். நம்மளோட மூத்தவர், வயசவர், அவருக்கு தான் அது சொல்வதற்கு தகுதியும் எல்லாம் உண்டு. நான் கேட்கிறேன், குஜராத்திலே 41,061 பெண்கள் காணவில்லை. குஜராத் யாரு? பிரதமர் இருக்கிற ஊர். குஜராத் யாரு? ஹோம் மினிஸ்டர் இருக்கிற ஊர். அந்த ஊர்ல 41,000 பெண்கள் எங்க போனாங்க காணவில்லை என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள். பிஜேபி ஆளுகிற மாநிலம் மணிப்பூர் பற்றி எரிக்கிறது. பிஜேபி ஆளுகிற மணிப்பூரிலே பற்றி எரிக்கிறது. 20,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். 600 பேர் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள். 54 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பா பகுதியிலே இருக்கிற எல்லா கடைகளும் சூறையாடிப்பட்டு நெருப்பு வைத்து கொடித்து இருக்கிறார்களே. நண்பர்களே, இது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் சொன்னது போல பக்கத்தில் இருக்கிற பெங்களூர்ல எப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்தன. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் உண்டா? எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வடநாட்டுக்காரு, உங்களுக்கு இந்தி பற்றி தான் தெரியும். தமிழை பற்றியும் தமிழை பற்றியும் தெரிவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்தியாவில் 10 நிமிடத்திற்கு ஒரு குழந்தைக்கு எதிராக வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 2022 மற்றும் 31677 தற்கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்தியாவில் ஒரு மணி நேரத்தில் பெண்களுக்கு எதிராக 49 குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகள் 142. இந்தியாவில் உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகள் 142. அது இந்தியா எங்க எத்தனையாவது இடத்துல தெரியுமா? 136வது இடத்துல இந்தியா இருக்குது சார். எவ்வளவு கேவலம் சார். அதை விட கொடுமை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 103வது இடத்துல இருக்குது சார். நமக்கு இப்படி எல்லாம் பட்டியலிட்டு கொண்டே பேசலாம். அண்ணன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நம்முடைய 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டிலே கால் எடுத்து வைக்க இருக்கிறோம். நம்முடைய தலைவருக்கு 100ஆண்டு விழா. பனை ஓலையில் கடந்த தமிழுக்கு பச்சரத்தம் பார்த்திய அன்பு தலைவர் கலைஞருக்கு 100ஆண்டு விழா. எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் நூலறிவில் விண்ணை பெற்ற தலைவர் கலைஞருக்கு 100ஆண்டு விழா. தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவருக்கு 100ஆண்டு விழா. எண்ணளந்து எழுத்தளந்து இலக்கண இலக்கியம் அளந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழந்த தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா. உண்ணாவிரதம் இருக்காமல் தலைவர் கலைஞரவர்கள் உண்ணாவிரதம் இருக்காமல் அண்ணாவிரதம் இருந்து வரல்லவா தலைவர் கலைஞரவர்கள். அண்ணனுக்கு பின் அண்ணனாக மன்னனுக்கு பின் மன்னனாக மசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் 2 கோடி தம்பிகளை பெற்ற தலைவருக்கு 100ஆண்டு விழா. பூக்களின் பேச்சுக்கும் பூகம்ப வீச்சுக்கும் சொந்தக்காரன் அண்ணா 2வது அத்தியாயத்தை தலைவர் கலைஞர்கள் எழுதிவிட்டு சொன்னார்கள். தலைவர் கலைஞர்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய விழிகள் மூடுகிற வரை எழுதிக்கொண்டே இருப்பேன். கரங்கள் துண்டிக்கப்படும், என்னுடைய கரங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டால் என் வாயால் எழுதுவேன். பேனா முடிக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டாலும் குபுகுபு என்று கழுத்தில் வருகிற ரத்தம் வந்தாலும் வீழ்வது நாமாக இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்வார்கள். கலைஞருக்கு 100ஆண்டு விழா தளபதி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே நடத்தி இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, என் உடன்பரவா சகோதரர்களே, தளபதி அவர்கள் 100ஆண்டு விழா நடத்திருக்கிறார்கள். விண்ணுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நட்சத்திரங்களை வர சொல்லி. கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், முத்துக்களை வர சொல்லி. காற்றுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், தென்றலை வர சொல்லி. கடவுளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், தலைவா வா என்று சொல்லி. அந்த தலைவருக்கு 100ஆண்டு விழாவை நாம் அத்தனை பேர் சேர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.